நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலிவுட்டில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து மரணங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இளம் நடிகர்கள் முதல் மூத்த நடிகர்கள் வரை தொடர்ந்து மரணத்தை தழுவி வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் பிரபல நடிகர் இர்ஃபான் கான் திடீரென மரணமடைந்தார். அவர் மரணமடைந்த அடுத்த நாளே மூத்த நடிகர் ரிஷி கபூர் மரணமடைந்தார். இந்த நிலையில்தான் பிரபல இளம் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார். இது பாலிவுட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மன அழுத்தம் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது தற்கொலை தொடர்பாக மும்பை பாந்த்ரா போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே சில சின்னத்திரை நடிகர்களும் உயிரிழந்தனர். இந்த நிலையில் பிரபல காமெடி நடிகர் ஜகதீப் நேற்று இரவு தனது வீட்டில் மரணமடைந்தார். அவருக்கு வயது 81. சுமார் 400க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார். ஷோலே படத்தில் இவரது காமெடி ரசிகர்களிடையே அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கிய ஜக்தீப்பை இளம் நடிகராக அறிமுகப்படுத்தியது ஏவிஎம் நிறுவனம். இந்த நிறுவனம் இந்தியில் தயாரித்த பாபி, பர்கா, பிந்தையா ஆகிய படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்தார். ரமேஷ் சிப்பி இயக்கிய பிரம்மச்சாரி என்ற படம் மூலம் காமெடியாக ஆனார். தொடர்ந்து காமெடி கேரக்டர்களில் நடித்து வந்தார். நேற்று இரவு தனது வீட்டில் மரணமடைந்தார். மறைந்த ஜக்தீப்புக்கு நடிகர் ஜாவித், ஜாஃபரி உள்ளிட்ட உட்பட 6 பிள்ளைகள் உள்ளனர். இந்தி திரையுலகினர் அவர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தது வருகின்றனர். நடிகர் அஜய் தேவ்கன் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கலில், இந்த சோக செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். அவரை திரையில் பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவேன். ரசிகர்களுக்கு எப்போதும் சிரிப்பை அளித்தவர், மகிழ்ச்சியை அளித்தவர். அவர் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். பிரபல பாலிவுட் காமெடி நடிகர் ஜானி லீவர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், எனது முதல் படமும் முதன் முதலாக கேமராவை எதிர்கொண்டதும் இவரோடு தான். உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று கூறியுள்ளார். பாலிவுட் நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர்கள் மற்றும் ரசிகர்கள் அவர் மறைவுக்கு சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.